பரிதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். 25 வருட மேல் நீதிமன்ற வரலாற்றில் நீதிபதி இளஞ்செழியனுக்கு வழங்கப்பட்ட முக்கிய பொறுப்பு. இலங்கை வான்வழி வருமானத்தையும் இழக்கும் நிலைமை. சுமந்திரன் தொடர்பில் வலுக்கும் சர்ச்சை, அடுக்கப்படும் குற்றச்சாட்டுகள். யாழ் பருத்தி துறையில் கான்பூரை அதிசயத்தில் ஆழ்த்திய சம்பவம். ஹாலோவின் திருவிழாவில் உயிரிழந்த இலங்கையரின் புகைப்படம் வெளியானது. மட்டக்களப்பில் ஒரே நாளில் தொடர்ச்சியாக 4 வீடுகளில் இடம்பெற்ற சம்பவங்கள். போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரின் உயிரை பறித்து சென்ற நாடாளுமன்ற பஸ். யாழில் அழகுக்காக வரைக்கப்பட்ட பாதசாரிகள் கடவை, சிரமப்பட்ட மாணவன். குடியுரிமை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டுபிடிக்க விசாரணை. இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. இலங்கை மேல்நீதிமன்ற நீதிபதிகள் சங்கத்தின் தலைவராக நீதிபதி இளஞ்செழியன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 26 தேதி புதன்கிழமை அன்று போட்டியின்றி ஏக மனதாக அவர் தெரிவு செய்யப்பட்டார். குறித்த தலைவர் பதவியை பெற்றுக் கொள்ளும் முதலாவது தமிழர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுக் கொண்டுள்ளார். நீதித்துறையில் கடந்த 25 வருடங்களாக நீதிபதி இளஞ்செழியன் பணியாற்றி வருகின்றார். இவர் மேல்நீதிமன்ற நீதிபதியாக வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் பணியாற்றியுள்ளார். திருகோணமலையில் 7.5 வருடங்கள், கல்முனையில் 1.5 ஆண்டுகள், யாழ்ப்பாணத்தில் 3.5 ஆண்டுகள், வவுனியா ஓராண்டு, மட்டக்களப்பு சிவில் மேல் முறையீட்டு நீதிமன்றில் ஓராண்டு என மொத்தம் 12 ஆண்டுகள் மேல் நீதிமன்றில் கடமையாற்றுகிறார். இலங்கை நிலவும் விமான பயண கட்டுப்பாட்டாளர்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக இலங்கை வான்பரப்பின் ஊடாக பயணிக்கும் சர்வதேச விமானங்களுக்கு வழங்கும் வான்வழி சேவைகளை சில வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் 150 விமான பயண கட்டுப்பாட்டாளர்கள் இருக்க வேண்டும். எனினும் 80 பேர் மாத்திரமே இருப்பதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையின் காரணமாக அவர்கள் நாட்டின் தரையிறங்கு மற்றும் புறப்பட்டு செல்லும் விமானங்களுக்கு மாத்திரம் வான்வழி சேவைகளை வழங்கி வருகின்றனர் என்பதுடன் இலங்கை வான்பரப்பின் ஊடாக செல்லும் சர்வதேச விமானங்களுக்கு சேவைகளை வழங்குவதிலிருந்து விலகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தினமும் இலங்கை வான்பரப்பின் ஊடாக சர்வதேச விமான சேவைகளுக்கு சொந்தமான சுமார் 100 விமானங்கள் பறப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த விமானங்களுக்கு வான்வழி விமான கட்டுப்பாட்டு சேவைகளை வழங்க ஒரு விமானத்திற்கு $250 அறப்பிடப்படுகின்றன. இந்த நிலைமையின் அடிப்படையில் சர்வதேச விமான பயண கட்டுப்பாட்டு சட்டத்தை மீறியவை சம்பந்தமாக இலங்கைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இலங்கை வான்பரப்பின் ஊடாக பயணிக்கும் சர்வதேச விமான பயண கட்டுப்பாடு சேவைகள் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கிடைக்கக்கூடும். இந்த நிலையில் விமான பயண கட்டுப்பாட்டாளர்களாக புதிதாக 24 பேரை தெரிவு செய்துள்ளதாகவும் அந்த பணிக்காக 740 விண்ணப்பங்கள் கிடைத்தன எனவும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது. விமான பயண கட்டுப்பாட்டாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவோர் தகவல் தொழில்நுட்பம், போகணவியல் அல்லது கணிதவியல் பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுடன் ஆங்கில அறிவும் அத்தியாவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியும் சுமந்திரன் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று ஸ்ரீதரனின் கருத்தை முற்றுமுழுதுமாக ஏற்றுக்கொள்வதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி கே.வி. தவராஜா தெரிவித்துள்ளார். யாழிலன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் கூறிய இந்த விடயத்தினை நான் கட்சிக்குள் உள்வாங்கப்பட்ட பின்னர் 2010 ஆண்டிலிருந்து இன்று வரை 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கூறி வருகிறேன். கட்சி என்று கூறும்போது கட்சிக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவு அனைவராலும் சேர்த்தெடுக்கப்பட வேண்டும். தலைவர் ஒரு முடிவு எடுத்தால் கூட கட்சிக்குள் உள்ளவர்கள் மத்தியிலும் கேட்கப்பட வேண்டும். அது மத்திய குழுவில் உள்ள நாடாளுமன்ற குழுவாக இருந்தால் கூட அங்கேயும் ஒன்றிணைந்து முடிவெடுக்கப்பட வேண்டும். எந்தவொரு முடிவும் ஒரு குழுவான முடிவாக இருக்க வேண்டும். இதனை தொடர்ச்சியாக நான் நீண்ட காலமாகவும் வலியுறுத்தி வருகிறேன். எந்த வடிவத்தை எடுத்தாலும் தடுச்சிக்கான முடிவினை எடுப்பதை எப்போது நிறுத்துகிறார்களோ அப்போதுதான் கட்சி நிலைத்து நிற்கும். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தனியார் கம்பெனி அல்ல. மக்களின் கட்சி மக்களின் உரிமை பெற்றெடுப்பதற்காக இந்த வீட்டுக்குள் வந்து கொண்டு இருக்கின்றோம் தவிர இது எங்களுடைய வீடு என யாரும் மாற்றிட முடியாது.
குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து கடந்த 13 வருட காலத்தில் பலர் வெளியேறி பல காட்சிகள் உருவாகியுள்ளன. ஒரு தனிநபரின் பிழையான செயல்பாட்டினால் இவ்வாறு நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மிக தமிழ் தேசியம் தேய்ந்து கொண்டு செல்கிறது. இந்த தமிழ் தேசியம் தொடர்ந்தும் தேய்ந்து கொண்டு செல்லும் போது கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் மேகம் வந்து கீழிறங்கி தட்டிலெடுக்கும் காட்சி அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதன்போது கடல் நீர் சுழல் போன்று தோன்றி வாட்டை நோக்கி சென்றுள்ளது. இந்த காட்சி சுமார் 20 நிமிடங்களாக நிலைத்திருந்து பின்னர் கலைந்து சென்றதாக பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த அதிசய நிகழ்வு இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. தென்கொரியாவில் ஹாலோவின் எனப்படும் பேய் திருவிழா இடம்பெற்று வரும் நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் இலங்கையில் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரி உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் உயிரிழந்தவர் ஜிஹாத் அகமத் எனும் இளைஞன் என தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பில் வீடுகளை உடைத்து அங்கிருந்து 28 பவுன் தங்க ஆபரணங்கள், 2,83,000 ரூபாய் பணம், மடிக்கணினி மற்றும் மணிக்குடு போன்ற பருப்பதியான பொருட்களை களப்படப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் மற்றும் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள 4 வீடுகளில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த திரட்டு சம்பவம் 29 தேதி சனிக்கிழமை பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்தந்த பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராவில் திருடர்கள் பதிவாக்கியுள்ளதுடன் அவர்களை இணங்கட்டுள்ளதாகவும் இந்த 4 வீடு உடைப்பு சம்பவங்களும் ஒரே குழுவை சேர்ந்த திருடர்களால் அதிகாலை 4 மணியில் தொடக்கம் பகல் 1 மணி வரையில் வீடுகளை உடைத்து திருடியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளதுடன் இந்த திருடர்களை தேடி வலைவீசி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மட்டக்கோக்கவில் போலீஸ் பிரிவில் உள்ள டாவட்கனி 3 குறுக்கு வீதியில் உள்ள வீடு ஒன்றின் உரிமையாளரின் தாய்காரை பார்ப்பதற்காக 27 தேதி வீட்டை பூட்டிவிட்டு குடும்ப சாகிதம் தாய்காரின் வீட்டுக்கு சென்று நேற்று 29 தேதி பகல் வீடு திரும்பிய போது வீட்டின் குறையை உடைத்து உள்நுழைந்த திருடர்கள் அங்கு அலமாரியிலிருந்து தலா 3 பவுன் கொண்ட 6 பவுனுடைய 2 தாலிக்கொடுகளை திருடி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்துக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கம்பகா யாக்கள பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது என போலீசார் இன்றைய தினம் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தை ஏற்படுத்திய நாடாளுமன்றத்துக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதி தப்பி சென்றுள்ளார் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்து ஜாகில பகுதியில் இடம்பெற்ற விருந்து சார நிகழ்வை முடித்துக் கொண்டு அதில் பங்கேற்றவர்களை வீடுகளுக்கு அழைத்து சென்றபோதே இடம்பெற்றுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய பஸ்ஸின் சாரதி பொல்ககாவில பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரட்டை குடியுரிமை பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் குடிபரப்பு மற்றும் குடியக்கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள், பிறந்த தினம், தேசிய அடிகள அட்டை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. குடிபரப்பு மற்றும் குடியக்கல்வி திணைக்களம் நாடாளுமன்றத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைக்க இந்த விவரங்கள் அடக்கிய ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே இரட்டை குடியுரிமையை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீதிமன்ற செயற்பாடுகள் ஊடாக மாத்திரமே அதனை மேற்கொள்ள முடியும் எனவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. இரட்டை குடியுரிமை பெற்ற நபர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என்ற சரத்து அடங்கிய 22 அரசியலமைப்பு திருத்த சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பாதசாரிகள் கடவைகள் வீதியின் அழகுக்காக ஆங்காங்கே வரைந்து வைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து வீதியில் பாதசாரிகளுக்கு முதலிடம் என்பது இலங்கையில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் காணப்படுகிறது. இலங்கை, இந்தியா ஆகிய ஆசிய நாடுகளில் பாதசாரி கடவை மற்றும் சாதிச்சை விளக்கை பின்பற்றாது செல்வதால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அப்படியான விதியை பின்பற்றாத காரணத்தினால் பாதசாரிகள் கடவையை கடக்க முடியாத நிலையில் உள்ளனர். மேலும் யாழில் ஒரு பாடசாலை மாணவன் கடவையை கடக்க முயலும் போது எடுக்கப்பட்ட காணொலி ஒன்று பதிக்கப்பட்டுள்ளது.